السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وعاشروهن بالمعروف، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: المرأة راعية في بيت زوجها، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா அன்-நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான்: வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இது அல்லாஹ் நமக்கு தருகிற அறிவுரை என்று சொல்லலாம், அல்லது பெண்ணினத்தை பெருமைப்படுத்தி அல்லாஹ் நமக்கு செய்கிற சிபாரிசு என்று சொல்லலாம். எந்த வீட்டில் பெண் இருந்தாலும், உலகின் எந்த மூலையில் பெண் இருந்தாலும், பெண் இருக்கிற இடத்தை மிக அற்புதமாக கட்டமைப்பாள். எனவே பெண்களை நல்ல முறையிலே நடத்துங்கள் என்று அல்குர்ஆன் சிபாரிசு செய்கிறது. பெண்ணினுடைய உயர்ந்த அந்தஸ்தை குறித்து பேசுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்அத்து ராணியத்துன் ஃபி பைத்தி ஸவ்ஜிஹா என்று சொல்லுகிறார்கள். பெண் அவளுடைய புகுந்த வீட்டில், அவள் கணவனுடைய வீட்டில் எல்லா கண்காணிப்பும் உடையவளாக இருக்கிறாள். அவளே கவனித்துக் கொள்ளுகிறாள், அவளே பொறுப்பாளியாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறது நபி மொழி. யோசித்து பார்த்தால், ஒரு பெண் இல்லாத வீடு அவ்வளவு நன்றாக இருக்காது. தாயாகவோ மனைவியாகவோ ஒரு பெண் இல்லாமல் ஆண்கள் மாத்திரம் ஒரு வீட்டிலே இருப்பதாய் நீங்கள் கற்பனை செய்தால் அந்த வீடு வீடாக இருக்க முடியாது, குடும்பம் குடும்பமாக இருக்க முடியாது. பெண் இல்லாத வீடு, பெண் இல்லாத குடும்பம் பாழடைந்த மண்டபத்தை போல, எந்த ஒழுக்கத்தையும் ஒழுங்குகளையும் அந்த வீட்டில் அந்த குடும்பத்திலே நாம் கண்டுகொள்ள முடியாது. ஒரு நேர்த்தியாக குடும்ப அமைப்பை கட்டமைப்பவள் பெண். அதனால் தான் எந்த வீட்டிலாக இருந்தாலும் பெண்களை சரியாக நடத்த வேண்டும் என்கிறது குர்ஆன். வீடுகளில் அவள் தாயாக வீற்றிருப்பாள், வீடுகளில் அவள் மனைவியாக வீற்றிருப்பாள், நம் வீட்டிலே மகளாய் வந்து பிறந்திருப்பாள், நம்மோடு பிறந்து அவள் சகோதரியாக வளம் வருவாள். இப்படி எந்த பரிணாமத்தில் பெண் இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு பேர் அழகு அந்த பெண். அதனால்தான் ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு உள்கட்டமைப்பு ஒரு பெண்ணால் கட்டமைக்கப்படாமல் ஆண்களாலே அந்த உருவாக்கம் சாத்தியமில்லை.
அதனால் தான் மனைவி இல்லாமல் வாழுகிற கணவன்மார்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமானது. அதிலும் குறிப்பாக நாம் மரணிப்பதற்கு முன்பே மனைவி மரணித்து விட்டால் அந்த தனி வாழ்க்கை, அந்த சூனியம் சொல்லி மாளாது. அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. நமக்கு ஆண்களுக்கு கணவனுக்கு முன்னாலே மனைவி போய்விட்டால் அதற்கு பிறகான வாழ்க்கை ரொம்பவும் துன்பமானது. இருக்கிற போது பலருக்கு அருமை தெரியாது, அவள் போனதற்கு பிறகு இவர் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு கட்டத்திலேயும் மனைவி இப்போது இருந்திருந்தால் என்கிற கேள்வியோடு நாட்கள் நகருகிற போதே அது வேதனை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25 கால மனைவியான அன்னை கதீஜா அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலே இறந்ததற்கு பிறகு ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த திருமணம் செய்யாத அந்த இடைப்பட்ட வருஷத்தை தான் நாயகத்தினுடைய வரலாற்றில் ஆமுல் ஹுசுன் என்று சொல்லுவார்கள், கவலை ஆண்டு. பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நபித்துவத்திலே இருந்து ஒஃபாத்து வரைக்கும் உண்டான வருஷங்களின் பெயர்களில் 1 ஆண்டிற்கு மட்டும் கவலை ஆண்டு என்று பெயர். அது பிரியத்திற்குரிய மனைவி யாரும் கூட இல்லாத ஆண்டு. மனைவி இல்லாமல் கணவன் என்பது, அதுவும் ஒரு வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு முன்பே மனைவி விடைபெற்று விட்டால், காலமாகிவிட்டால் அந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு குடும்பத்தை அவ்வளவு பத்திரமாய், அழகாய், அமைப்பாய், ஒழுங்காய், நேர்த்தியாய் பார்த்து கொள்பவர்கள் பெண்கள். ஒரு குடும்பத்தினுடைய உள்கட்டமைப்பின் கவலை இல்லாமல் நாம் வெளியில சுற்றித் திரிகிறோம் அல்லவா, இதற்கு பின்னாலே நிச்சயமாக அந்த பெண் இருக்கிறாள், வீட்டின் தலைவி இருக்கிறாள். அது அம்மாவோ தாயோ மகளோ இருக்கிறார்கள். வீட்டு நிர்வாகம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமானது. அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய கூலி பெண்களுக்கு வைத்திருக்கிறார். ஹதீஸுகளிலே பார்க்கிறோம், ஒரு பெண்மணி ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார்கள். இந்த பெண்ணுக்கு பெயர் அஸ்மா பின்து உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா. அந்த அஸ்மா பின்து உமைஸ் வந்தார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெயர் உண்டு. பெண்கள்ல மதீனாவில அன்சாரிகள்ல நல்ல பேச்சாளர், ஹதீபத்துல் அன்சார் என்று பெயர். அற்புதமாக பேசக்கூடியவர்கள். இதோ இப்போது ரசூலுல்லாவிடத்திலே வந்தும் அப்படித்தான் பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நானாக வரவில்லை, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மதீனாவிலே வாழுகிற பெண்களின் தூதுவராக நான் வந்திருக்கிறேன். நான் உங்களோடு ஒரு விஷயம் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். நான் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நாங்களும் ஆண்களைப் போலவே தொழுகிறோம், நாங்களும் ஆண்களைப் போலவே நோன்பு வைக்கிறோம், ஆண்களைப் போல் எல்லா அமல்களும் நாங்களும் செய்கிறோம். அவர்கள் எங்களிடத்தில் கொடுக்கிற குழந்தைகளை நாங்கள் பத்திரமாக வளர்த்து பாதுகாத்து தருகிறோம். எங்களிடத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிற செல்வம், காசு, பணம், அதை பத்திரமாக வைத்திருக்கிறோம். அவர்களுடைய சொத்தாக இருக்கிற எங்களின் கற்பை நாங்கள் பத்திரமாக பேணி வருகிறோம். இந்த வீட்டினுடைய எல்லா வேலைகளும் நாங்கள் தான் செய்கிறோம். எங்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமாக கூலி தர வேண்டும். ஆனால் திடீரென்று அவர்கள் ஜிஹாத் என்று போகிறார்கள், எக்கச்சக்க கூலி வாங்கி கொள்கிறார்கள். திடீரென்று யாருக்காவது தான தர்மம் என்று தூக்கி கொடுக்கிறார்கள், சம்பாதித்த பணத்தில் ஏராளமான கூலியை வாங்கி கொள்கிறார்கள். நாங்கள் என்ன ஜிஹாதுக்கு வரமாட்டோம் என்றால் சொல்லுகிறோம், எங்கள் கையில் இருந்தால் நாங்கள் என்ன செலவழிக்காமலா போகிறோம், நாங்கள் வீட்டில இருந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா. ஏறத்தாழ ஒரு விவாதத்தின் தொனியில் பேசி போகிறது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பேச்சு. அஸ்மா அப்படித்தான் பேசுவார்கள், அன்சாரிகளில் பெரிய பேச்சாளர் அல்லவா. பேசி முடித்ததற்கு பிறகு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய பேச்சை பாராட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமாக அஸ்மா பேசி இருக்கிறார். அப்போதுதான் பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற புகழுக்குரிய அந்த வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஉலு இஹ்தாகுன்ன தஅதிலுகுல்லஹா. உங்களில் ஒரு பெண்மணி வீட்டிலே இருந்து நீங்கள் சொல்லுகிற இந்த பணிகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறாள் அல்லவா,
அதாவது குடும்ப நிர்வாகம், குழந்தைகளின் வளர்ப்பு, குழந்தைகளின் அமைப்பு, கணவன் மற்றும் அவனுடைய உடைமைகள் உரிமைகள் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு, கற்பொழுக்கம், இதோடு வாழுகிற ஒரு பெண் மேற்கூறப்பட்ட ஆண்கள் செய்கிற ஜிஹாத், அவர்கள் அடிக்கடி செய்கிற தான தர்மம் எல்லாத்துக்கும் நீங்கள் வீட்டில இருந்து செய்கிற இது சமமானது என்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ். எல்லாம் சமம். எனவே ஒரு வீட்டு நிர்வாகத்தில் குழந்தைகளை வளர்த்து கொண்டு ஒரு கதவுக்கு பின்னாலே இருக்கிற வீட்டு கட்டமைப்பில கவனம் செலுத்துகிற, குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்துகிற பெண் ஜியாதில உள்ள போராளியின் கூலிக்கு அவள் சமம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அல்லாஹுவின் பாதையில் வாரி இறைக்கிற செல்வந்தர்களுக்கு குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிற பெண்கள் சமமானவர்கள் என்கிற வார்த்தையை அஸ்மாவின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா வழியாக நாம் தெரிய முடிகிறது. பெண் என்பவள் பிரம்மாண்டமான ஒரு குடும்ப அமைப்புக்கு பெண் தேவை. கவலை இல்லாமல் அங்கே குழந்தைகள் வளருகிறது, கவலை இல்லாமல் நம்முடைய எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. இத்தனைக்கும் பின்னாலே அல்லாஹ் படைத்திருக்கிற அற்புதம் தான் பெண் என்பவள். அதனால்தான் பெண்களை தாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. போர்க்களங்களிலே கூட எதிரி படையிலே வந்தாலும் பெண்களை கொல்லுவதற்கு அனுமதி இல்லை. குடும்ப அமைப்பிலே கூட பெண்ணை நான் கணவன் தானே என்று கை நீட்டுபவன் நல்லவர்கள் அல்ல என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹாசித்தாவின் எல்லா நூல்களிலும் வருகிறது ஒரு ஹதீஸ், லக்கத் தாஃப பி ஆலி முஹம்மதின் நிசாவும் கதீர் யஷ்கூன அஸ்வாஜஹுன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னுடைய வீட்டை சுற்றி சில பெண்கள் வந்து சுற்றி சுற்றி வருகிறார்கள். யஷ்கூன அஸ்வாஜஹுன், கணவன்மார்கள் அடிப்பதாக புகார் சொல்லுகிறார்கள். லைஸ உலாயிக்கும் பிஹியாரிக்கும், நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களில் அப்படி மனைவியை அடிப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. கை நீட்டி அடிப்பதற்கு அனுமதி இல்லை. போர்க்களத்திலே கூட எதிர்ப்படையில் வந்தாலும் பெண்ணாக இருந்தால் கொல்ல அனுமதி இல்லை. இதற்கெல்லாம் மேலாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால், நீங்கள் நல்லவரா, உங்கள் மனைவியிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். கைருக்கும் கைருக்கும் லியாகலி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தனது குடும்பத்தில் அவர் சிறந்தவராக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது? அல்லாஹுவின் வசனங்களிலும் நபிமொழிகளிலும் பெண் என்பவள் ஒரு அற்புதமான பிரம்மாண்டம். பெண் இல்லாத வீடு, பெண் இல்லாத குடும்பம், பெண் இல்லாத வாரிசுகள், பெண் இல்லாமல் ஒரு குடும்ப ஒழுக்கம் கற்பனையில கூட செய்ய முடியாது. அதனால்தான் ஒரு வீட்டு நிர்வாகத்தை ரொம்ப அழகாக கட்டமைப்பவள் பெண். அவளை அவ்வளவு நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்திலே கூட உறுதி வாய்ந்தவள் பெண். அல்லாஹுவின் பக்தியில் தக்வாவில் கூட எல்லா வீட்டிலேயும் பெரும்பாலும் 90% ஆண்களை விட பெண்களே அல்லாஹுவிடம் நெருக்கமாக இருப்பார்கள். அது தொழுவதானாலும், நோன்பு வைப்பதானாலும், நஃபில் வணக்கங்களானாலும், ஏதாவது ஓதிக்கொண்டு தன் குடும்பத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துபவள் யார் என்று பார்த்தால், அந்த குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கிற ஆண்களை விட அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள். பெண்களுடைய மார்க்க ரீதியான மன உறுதி அவ்வளவு வலிமையானது. சமயங்களில் பிரமிப்பாக இருக்கும். என்னன்னா, நாம் அடிக்கடி ஒரு ஹதீஸில் படிக்கிறோம், அடிக்கடி சொல்லுகிறோம், பெண் என்பவள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். விழா எலும்பு கோணலானது. பெண் என்பவள் பலவீனமானவள். அவள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாள். படைப்பின் அமைப்பிலே பலவீனம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பலவீனத்துக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிற மன உறுதி, பெண் சக்தி அபாரமானது. ஆண்களுக்கு கூட வராது அந்த ஆற்றல், அவ்வளவு அபாரமானது. வரலாறு வழி நெடுக அதுதானே. கை குழந்தையையும் தாயையும் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை விட்டாங்கன்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். தன்னந்தனி காடு, ஆள் அறவம் இல்லாத, யாரும் இல்லாத இடம், வெறும் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதி. ஒரு குடுவையில தண்ணியும் இன்னொரு குடுவையில பேரிச்சம்பழத்தையும் கொடுத்து இங்க இருந்துக்கோன்னு சொல்லி அந்த தாயையும் பிள்ளையையும் விட்டு விட்டு இப்ராஹிம் நபி விடைபெறுகிற போது
அல்லாஹ் எங்களை இங்க விட சொல்லியிருந்தா, விட்டுட்டு உங்களை அல்லாஹ் போக சொல்லியிருந்தா, அந்த அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நான் உறுதியா இருக்கேன், நீங்க போலாம். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த பெண்ணின் மனோதிடம், அந்த ஹாஜிரா என்கிற அம்மையினுடைய மன உறுதி சிலிர்க்க வைத்தது மண்ணில உள்ளவர்களை அல்ல, விண்ணில உள்ளவர்களை. ஒரு கை குழந்தையோடு இன்றைய சபா மருவாவான அன்றைய பாறைவனங்களுக்கு இடையில், பாலைவனங்களுக்கு இடையில் நடந்த அந்த அம்மாவின் நடை, அல்லாஹ் அவருக்கு பிடித்து போன அந்த மன உறுதியை, வாடும் காலம் எல்லாம் ஹஜ் உம்ரா செய்பவர்கள் அந்த பெண்ணை போலவே ஓடுங்கள் என்றல்லவா வைத்து விட்டான். பெண்களின் மன உறுதி அபாரமானது. முதன் முதலாய் இஸ்லாத்திலே சேர்ந்த கதீஜா அம்மையார், ஊர் திட்டுகிறது, உலகம் திட்டுகிறது, எவ்வளவு பெரிய மன உறுதி தெரியுமா? நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதர், இந்த உலகத்தில் நான் முதலில் அதை சொல்லுகிறேன் என்று ஏற்றுக்கொண்ட நேரம் எது தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட ஒத்துக்கொள்ளல. மண்ணை வாரி இறைத்தவர் அபூ லஹப், மண்ணை வாரி இறைத்தவர். ஆனாலும் முதல் முஸ்லிமாக தன்னை பதிவு செய்த கதீஜா அம்மாவின் மன உறுதியும் மனோ திடமும் யோசிக்க வைக்கிறது. இவர்களெல்லாம் விழா எலும்பிலிருந்து பலவீனமாய் படைத்தவர்கள் என்று சொல்லுகிறோமே, என்ன மன உறுதி? முதல் ஷஹீதாக வரலாற்றில் நாம் படித்து வைத்திருக்கிற சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அபூஜஹல் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினான், கணவரை காட்டி, யாசிர் போன்ற குழந்தைகளை காட்டி, எல்லாரையும் கொல்லுவேன், உன்னை கொல்லுவேன், மோசமாய் கொல்லுவேன், இரண்டு கூறாக உடலை பிரிப்பேன், மறைவிடத்தில் அம்பு செலுத்துவேன், ஒன்னும் பணியவில்லையே, கடைசி வரையும் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. பெண்கள் பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள் என்பது யதார்த்தம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு இருக்கிற மனோ உறுதி இந்த மண்ணில யாருக்கும் இல்லை. முதல் ஷஹீதான சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனோ திடமெல்லாம் உலகம் உள்ளளவும் இஸ்லாமிய வரலாற்றில் அந்த பெயர் நீக்க மறு நிறைந்திருக்கும். எத்தனை பேர் அப்படி அடித்த அடியில் ரத்தம் வழிய வழிய திரும்ப களிமா சொல்லுகிற ஆற்றலும் உறுதியும் பெற்ற பெண்மணிகள் இந்த மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக நிறைய பேர். உமரது அல்லாஹனுடைய கூட பிறந்த சகோதரிக்கு பேர் ஃபாத்திமா, ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப். அவங்க உமருல் ஹத்தாப், உமர் பின் அல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகள் ஃபாத்திமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்கிற கொடிய நோக்கத்தோடு கொடுவாளேந்தி கொண்டு போய் கொண்டிருந்த உமரை வழியிலே சந்தித்தார் ஒரு சஹாபி, நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு பெயர். நுஐம் பார்த்து விட்டு சொன்னார், எங்கேயோ ரசூலுல்லாஹ் கொல்ல போற உன் தங்கச்சி இஸ்லாத்துல சேர்ந்துருச்சு தெரியுமா, அங்க போ. நேராக திரும்பி வீட்டுக்கு வந்தவர் அடித்த அடியில் வழியும் ரத்தத்திற்கு இடையில் தஹாசூராவினுடைய வாசகம், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். வழியும் ரத்தத்துக்கிடையில் அந்த பெண் பேசுகிற வார்த்தை வரலாறுகளில் எழுதுகிறார்கள், முதன் முதலாக மார்க்கத்திற்காக ஒருவருக்கு ரத்தம் வழிந்தது என்றால் உமரின் சகோதரி ஃபாத்திமாவுக்குத்தான் ரத்தம் வழிந்தது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ போர்க்களத்தில் இரத்த வெள்ளத்தில் எத்தனையோ பேர் ஷஹீதாக இருக்கலாம், முதன் முதலாய் ரத்தம் வழிந்தது உமரின் சகோதரி ஃபாத்திமாவுக்கு. அதுவும் உமரால் அடித்ததும் ஹத்தாபுடைய மகன், அடி வாங்கியது ஹத்தாபுடைய மகள். அடி வாங்கி கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார் சூரா தாஹாவினுடைய வசனத்தை, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நானே இறைவன், என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, என்னை வணங்குங்கள் என்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார். எத்தனை முறை அடித்து அடித்து கைவழிக்க முடியும்? உமரின் மனம் திருந்தியதை ஒழிய இந்த ஃபாத்திமாவின் மன உறுதியில் மைனஸ் அளவு கொஞ்சம் கூட குறையவில்லை. பெண்கள் பலவீனமானவர்கள் என்பது படைப்பால், ஆனால் மன உறுதியில் அவர்களை போன்ற பிரம்மாண்டமான மன உறுதி படைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளுக்கும் அஸ்மா என்று பெயர், அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உடன் பிறந்த சகோதரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட 10 வயது மூத்தவர். அந்த அஸ்மா தள்ளாடுகிற வயது, சற்றேறக்குரிய 90 வயது.
அவர்கள் பெற்றெடுத்த மகன் மிகச்சிறந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை எதிரிகள் மரத்தில் ஏற்றி தூக்கில் ஏற்றி கழுமரத்தில் தொங்க விட்டு சடலமாக ஷஹீதாக தொங்க விடப்பட்டிருக்கிற போது இந்த மூதாட்டியை தள்ளாடும் கிழவியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அஸ்மா வருகிறார்கள், அபுபக்கர் ரலியல்லாஹுவுடைய மகள், வாழ்ந்து முடிக்க போகிற கடைசி தருணங்களில் ஒரு மூதாட்டியினுடைய மனோநிலை எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும், அழுது ஆர்ப்பரித்து ஒப்பாரி வைத்து மயக்கமுற்று மூர்ச்சையாகி கீழே விடுவாரோ என்றெல்லாம் நினைத்து தாங்களாக கூட்டி வந்தார்கள் கைத்தாங்களாய். அஸ்மா வந்து மரத்திற்கு கீழே பையனின் சடலத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், உன்னை மடியில வைக்கிற போதே நீ ஷஹீதாக வேண்டும் என்று நெய்யத்தோடு தான் மடியில வைத்தேன். என்னுடைய கனவை நீ இப்போது பூர்த்தியாக்கி விட்டாய். மட்டுமல்ல, என்னிடத்திலே நீ குடித்த பால் குடி, தாயிடத்திலே குடித்த பால், அது ஹலாலானது பத்தினித்தனமானது என்பதை உன் மரணம் நிரூபித்து விட்டது. அஸ்மா படித்த அரபு கவிதையினுடைய வாசகம் இது. மக்களே, எனக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள். நான் ஒரு ஷஹீதுடைய தாய், நான் ஒரு ஷஹீதுடைய தாய், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, இதை இன்னும் இறக்கிறதுக்கு நேரம் வரலையா, இந்த பாடியை இறக்கி அடக்கம் பண்ண நேரம் வரலையான்னு சொல்லிட்டு திரும்பி போய்விட்டார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அஸ்மாவை போல மன உறுதியும் தைரியமும் பெத்த மகனின் சடலத்தை பார்த்துவிட்டு வீரக்கவி பேசுகிற பெண்கள் எல்லாம் ரொம்ப அரிது. அல்லாஹ் பெண் குலத்தில் அப்படி வைத்திருக்கிறார். படைப்பிலே பலவீனமாக இருந்தாலும் மன உறுதி, அந்த மன உறுதி தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் எல்லாம் வீட்டை பார்த்து கொள்வது, குழந்தைகளை பார்த்து கொள்வது, குடும்ப மானத்தை பார்த்து கொள்வது, வீட்டு சத்தம் வெளியே போகாமல் பார்த்து கொள்வது. நாம் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எங்கோ போய் கடல் கடந்து சம்பாதித்துக் கொண்டிருந்தாலும், ஒரு வீட்டினுடைய நேர்த்தியான அமைப்பு ஒரு பெண்ணின் மூலம்தான் கட்டமைக்கப்படுகிறது. அதனால் தான் போற்றப்பட வேண்டியவள் மட்டுமல்ல, மிகுந்த கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டியவள் பெண். பேசி மனச மாத்தி அவங்கள கரெக்ட் பண்றதுல பெண்களை அடித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் நிறைய ஆண்கள் அவர்கள் பேச்சை கேட்கிறோம் என்பது வேறு விஷயம். அபூஜஹல் எவ்வளவு பெரிய கொடியவன், அபூஜஹலுடைய மகனை பேசி 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 இஸ்லாத்தை சொல்லி சொல்லி அபூஜஹல் பெத்த மகனை ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பொண்ணு கூட்டிட்டு வருது. உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்றாங்க, உம்மு ஹக்கீம், இவர் என் கணவர், என் கணவர் என்பதை விட இவர் பேர் இக்ரிமா, இவர் யாரு தெரியுமா, அபூஜஹலுடைய மகன். இதோ இஸ்லாத்தில் இன்றைக்கு உங்களிடத்திலே சேருவதற்கு நான் அழைத்து வந்திருக்கிறேன், நீங்கள் இவரை மன்னித்து இஸ்லாத்திலே சேர்த்து கொள்வீர்களா? அதே சபையிலே கலிமா சொல்லுகிறார். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், இக்ரிமா என்ற அபூஜஹலின் மகனின் கலிமாவுக்கு பெண்ணால் ஒரு பெண்ணினுடைய போராட்ட வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. அந்த பெண் இஸ்லாத்துல சேர்ந்துட்டு ரசூலிடம் கூட்டி வருகிற இந்த வினாடி வரை, நீ என்னை தொடக்கூடாது, நான் முஸ்லிம், நீ இன்னும் முஸ்லிம் ஆகல, ஆனதற்கு பிறகு என்னை தொட வேண்டும், பழைய நினைப்பில் நாம் கணவன் மனைவி என்று என்னை தொட வேண்டாம். ஒரு பெண்ணினுடைய மன அழுத்தமும் வீரியமும் உறுதியும் ரொம்ப, அந்த திடத்தை தான் பாராட்ட வேண்டியது இருக்கிறது வரலாறுகள் முழுக்க. ஒரு வீட்டில் நிம்மதி வேண்டுமா, அன்பு வேண்டுமா, ராகத்தாக இருக்க வேண்டுமா, வரக்கத்து வேண்டுமா, ஒரு ஒரு வீட்டுக்கு இஸ்ஸத்து வேண்டுமா, ஒரு வீட்டில் இருந்து வளருகிற தோன்றுகிற அடுத்த சந்ததியான பிள்ளைகள், தலைமுறை குழந்தைகள், சாலிகின்களான பிள்ளைகளாக வர வேண்டுமா, குடும்பத்தில் உள்ள நுழைஞ்ச உன்ன சந்தோஷம் வரணுமா, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே தீர்வு, ஒரு நல்ல நல்ல பெண் வீட்டிலே இருக்க வேண்டும். அவ்வளவுதான், ரப்பு கொடுத்த மிகப்பெரிய கொடை பெண் என்பவள். அதனாலதான் ஒரு ஹதீஸ் இப்படி வரும், உலகத்திலே பெறுதற்கரிய ஆகப்பெரிய பாக்கியம் தக்வா, இறையச்சம். தக்வாவுக்கு பின்னால ஒரு மனுஷன் உலகத்திலே பெறுகிற எல்லாவற்றையும் விட ஆக சிறந்தது ஒரு நல்ல துணைவி. அல் மர்அத்து ஸாலிஹத்து பஅத தக்வல்லாஹ், அல்லாஹ்வின் தக்வாவுக்கு பின்னால் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய பாக்கியம் இதுதான். சொல்ல போனால் ஆண்களுக்கு சமமானவர்கள் மட்டுமல்ல, யாரோ அறிஞர் எழுதியது போல ஆண்களுக்கு சமமானவர்கள் சமயங்கள்ல ஆண்களை விட பிரம்மாண்டமானவர்கள். வெளியிலே நாம் சாதிப்பதை விடவும் வீட்டுக்குள்ளே அவர்கள் சாதிப்பது என்பது அதிகம். என்ன
நீங்கள் எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் உருப்படியாக்கி கொடுத்து விடுவாள் பெண் என்று யாரோ ஒரு அறிஞன் எழுதினார். நீங்கள் ஒரு சொட்டு உங்களுடைய இந்திரிய துளியை கொடுப்பீர்கள், குழந்தையாக்கி கொடுத்து விடுவாள். நீங்கள் ஒரு ஒரு கட்டடத்தை வீட்டை கொடுப்பீர்கள், அதுக்கு பேர் வீடு, ஆனால் அதை குடும்பமாக்கி கொடுத்து விடுவாள். காய்கறியும் தானியங்களையும் கொடுப்பீர்கள், சமையலாக்கி தந்து விடுவாள். என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அப்படியே அதை பிரம்மாண்டமாக்கி தருவாள். அதுதான் பெண். நீங்கள் ஒரு வீட்டை கொடுத்து இது எப்படியோ என்று நினைப்பீர்கள். பேரும் புகழும் நினைக்கத்தக்க ஒரு பாரம்பரிய சிறப்பும் சிறப்பை அந்த வீட்டுக்கு கொடுத்து விடுவாள். ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது இருக்குது. தொந்தரவு கொடுத்தாலும் அதுக்கு டபுள் மடங்கா பல மடங்கா கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எதை கொடுத்தாலும் அதை பெரிதுபடுத்தி தந்து விடுவாள் பெண். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வீடு என்பது பெண்களால் கட்டமைக்கப்படுகிறது. வீட்டு நிர்வாகமும் பெண்களால் கட்டமைக்கப்பட வேண்டும். எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வேலைக்கு போகலாமே என்று சிந்திக்க துவங்கி இருக்கிற இந்த காலத்தில் இது ரொம்ப முக்கியம். வீடு விளங்க வேண்டுமானால், வீட்டில் வளரும் பிள்ளைகள் விளங்க வேண்டுமானால், நல்லா சொல்றதுன்னா வீடு வீடாக இருக்க வேண்டுமானால், பெண்கள் வீட்டிலே இருந்து குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்த செய்ய வேண்டும். அந்த திறமையை அல்லாஹ் பெண்களுக்கே வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களை வாழும் காலத்தில் அவள் தாயாக நம்மிடத்திலே இருந்தார், அவள் நம்மிடத்திலே மனைவியாக இருந்தார், சகோதரிகளாக இருந்தார், மகள்களாய் நம்மிடத்திலே நம் வயிற்றிலே பிறந்தாலும், இது எல்லா வகையிலேயும் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டியவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெண்களின் பெருமைகளுக்கேற்ப நம்முடைய குடும்பத்தில் இஸ்லாமிய பெண்களை எல்லாவித தீங்குகளிலிருந்தும் அல்லாஹ் காப்பாற்றி அவர்கள் மூலமாக குடும்பத்தினுடைய பெருமையை அல்லாஹ் சிறந்தோங்க செய்வானாக. அமீன்.